இன்றைய தினம் குவைத்திலிருந்து எமக்கு கிடைக்கப்பெற்ற செய்திகளின் விசேட தொகுப்புகளை ஒவ்வொன்றாக பார்க்க இருக்கின்றோம். என்றும் நிறைய செய்திகள் ஒன்று முழுமையாக பாருங்கள். உங்கள் பகுதிகளில் காலநிலை எப்படி இருக்கின்றது வலிமை போன்ற கொமெண்டில் தெரிவித்துவிட்டு வாருங்கள். இன்றைய செய்திகளுக்கு செல்வோம். உங்கள் பகுதிகளில் நோன்பு பிடித்து கொண்டிருக்கும் உங்கள் நண்பர்கள் நலமா? முதலில் எமக்கு கிடைக்கப்பட்ட நாணய பெறுமதிகளை பார்ப்போம். இலங்கை மற்றும் இந்திய ரூபாவில் முதலில் இந்திய ரூபாவில் இன்றைய நாணய பெறுமதிகள் வலிமை போன்று 268 ரூபாய் செல்கின்றன. இலங்கை ரூபாவில் இன்றைய நாணய பெறுமதிகள் 1050 ரூபாய் செல்கின்றது. நேற்றைய விட இன்று சற்று குறைவாகவே காணப்படுகின்றது. இன்றைய தினம் தாயகம் பணம் அனுப்பியிருந்தால் கொமெண்டில் தெரியப்படுத்துங்கள். எந்த ஆப்ஷனூடாக அல்லது எந்த வங்கி ஊடாக அல்லது எந்த பரிவர்த்தனை ஊடாக நிறைய அதாவது நல்ல ரேட் செல்கின்றது என்பதை குறிப்பிடுங்கள் குமண்டல். வலிமை போன்ற வீடியோ பார்ப்பவர்கள் வீடியோவுக்கு லைக் ஒன்று கொடுக்க மறந்து விடாதீர்கள். குவைத்தில் ரமலான் மாதம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இந்த ரமலான் கால பகுதியில் 100,000 மேற்பட்ட இப்தார் கிப்டுகள் வழங்கப்பட்டிருக்கின்ற தொடர்பான செய்தி ஒன்றை முதலில் பார்ப்போம். குவைத்தின் யலிப் மற்றும் மஹபுல்லா பகுதிகள் உட்பட நாட்டின் பல பகுதிகளில் 100,000 மேற்பட்ட இப்தார் கிப்டுகள் விநியோகிக்கப்படுகின்றது தினமும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஒவ்வொரு நாட்களும் இப்தார் கிப்டுகள் தொண்டு நிறுவனங்கள் மத விவகார அமைச்சின் மேற்பார்வையின் கீழ் பல்வேறு பகுதிகளை விநியோகம் செய்யப்பட்டு வருவதை நீங்களும் அறிவீர்கள். இதைவிர பல்வேறு நபர்கள் தலைமையில் மசூதிகளிலும் வீடுகளிலும் பலருக்கு நோன்பு துறக்கும் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. ரம்லான் மாத வருகையொட்டி ஒவ்வொரு ஆண்டும் குடிமக்கள் அரசு நிறுவனங்கள் பல்வேறு அமைப்புகளின் தலைமையில் இப்தார் கிட்டுகள் விநியோகம் செய்வது வழமை. தொழிலாளர் தங்கியிருக்கும் பகுதிகளில் நாள் ஒன்றுக்கு 30,000 இப்தார் கிட்டுகள் வழங்கும் திட்டம் இருப்பதாக சொல்லியிருக்கும் அவர், மகபுல்லா பிரதேசத்தில் மட்டும் தினமும் 3,000 கிப்டுகள் விநியோகம் செய்யப்பட்டிருக்கின்றது. இதுதவிர வெளிநாடுகளில் உள்ள ஏழை குடும்பங்களுக்கு இப்தார் கிட்டுகள் வழங்கும் திட்டம் இருக்கின்றது. குவைத் குடிமக்கள் பல்வேறு தனிநபர்கள் நிறுவனங்களின் நன்கொடைகள் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு கொண்டிருப்பதுடன் இப்தார் கிட்டை பிரச்சாரத்தில் ஏற்கனவே 1,200,000 அதிகமான கிப்டுகள் வழங்குவதற்கான உதவிகள் பெற்றிருக்கின்றன. குறிப்பாக வைரஸ் பெருந்தொற்று காலத்தில் பல ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த தொண்டு நிறுவனங்கள் வழங்கிய உணவு கிப்டுகளை நம்பியே இருந்தனர். இப்தார் கிப்டுகள் என்பது ஜாதி மதம் கடந்த அனைத்து தரப்பினராலும் சமமாக வழங்கப்படும் ஒன்றாக சொல்லப்படுகின்றது. குவைத்தில் தீவிர பரிசோதனைகள் இடம்பெற்று வருவதை அறிவீர்கள். குவைத்தில் கிட்டத்தட்ட 150,000 மேற்பட்ட சட்டவிரோதமாக தங்கியிருக்கும் நபர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் அனைவரையும் நாடு கடத்தும் முகமாக தீவிர பரிசோதனைகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. கடந்த தினங்களில் 100 மேற்பட்ட வெளிநாட்டவர்கள் பிடிபட்டிருக்கின்றார்கள். இவர்கள் மீது பல்வேறு வழக்குகள் பதிவாகி இருக்கின்றது. போதைப்பொருள் கைவசம் வைத்திருந்தது, தொழில் மற்றும் குடியிருப்பு சட்டத்தை மீறியது உட்பட பல்வேறு பிரிவுகளின் அடிப்படையில் 106 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. இவர்கள் ஃபர்வனியா, ஹைதான், யாஃபர், முஃபாரக்கியா, சால்வா, ஃபர்வனியா, சால்மியா மற்றும் சால்மியா பகுதிகளில் இவர்கள் கைது செய்யப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அவசியமான பதிவொன்று நண்பர்களே, இதை பார்க்கும் நபர்கள் இதை பார்த்துவிட்டு கடந்து செல்லாதீர்கள். இந்த பாஸ்போர்ட் மதுரையிலிருந்து வந்த பயணியை குவைத்தினுடைய ஏர்போர்ட்டில் விட்டுவிட்டு சென்றுவிட்டார். ஆகவே உரியவர் தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளுங்கள். 60,95,37,87. ஆகவே உடனடியாக இவர் சென்றடையும் வரையில் இந்த தகவல்களை உரிய முகையில் ஷேர் பண்ணுங்கள். இவர் தேங்காப்பட்டினம் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர். குவைத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னர் ஒரு செய்தி ஒன்றை சொல்லியிருந்தோம். பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த ஒரு குடிமகன் ஒருவர் பெண் வீடமிட்டு பிச்சை எடுத்ததன் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருந்தார். குறிப்பாக 7 நாட்களில் 1,500 தினாருக்கு மேல் அவர் சம்பாதித்திருந்தார் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்தது. அதே போன்ற ஒரு சம்பவம் இன்றும் இடம்பெற்றிருக்கின்றது. அது தொடர்பான செய்தி ஒன்றை இன்றும் பார்ப்போம். குவைத்தில் பெண் வேடமிட்டு பிச்சை எடுத்த மற்றொருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இவர் இந்த நாட்டவர் என்ற விவரங்கள் இன்று கிடைக்கப்பெறவில்லை, பெரும்பாலும் நாளை வெளியாகலாம். குவைத்தில் கடந்த வாரம் பெண் பேடமிட்டு பிச்சை எடுத்த வெளிநாட்டு ஒரு அதிகாரிகள் கைது செய்த நிலையில் மீண்டும் மற்றொரு நபரை சால்வா பகுதியில் கைது செய்ய முடிந்ததாக சொல்லி இருக்கின்றார்கள். இவர்கள் சட்ட நடவடிக்கைக்கு பிறகு வலமை போன்ற நாடு கடத்த மையத்தில் ஒப்படைக்கப்படுவார்கள். தண்டனை காலம் முடிய நாடு கடத்தப்படுவார்கள். குவைத்தில்
கணக்காளராக வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் அக்கவுண்டனாக வேலை செய்து கொண்டிருப்பவர்களின் விசேட கவனத்திற்கு குவைத்தில் அக்கவுண்டனாக வேலை செய்கின்றவர்கள் வெளிநாட்டு சான்றிதழ் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட இருக்கின்றது என்பதை நீங்கள் அறிவீர்களா? குவைத்தில் அக்கவுண்டனாக வேலை செய்கின்ற வெளிநாட்டவர்களின் சான்றிதழ்கள் கல்வித் தகுதிகள் ஆகியவை தற்பொழுது ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு இருக்கின்றது. அதன் அடிப்படையில் வெளிநாட்டவர்களின் கல்வித் தொகுதியை சரிபார்த்து பணி அனுமதி ஆவணத்துடன் இணங்க நடவடிக்கையின் ஒரு பகுதியாக மனிதவளக்குழு மற்றும் பொதுநல சங்கங்களால் கூட்டாக இந்த ஆய்வுகள் செய்யப்படுகின்றது. புள்ளி விவரங்களின் அடிப்படையில் குறைந்தது 18,000 வெளிநாட்டவர்கள் அக்கவுண்டனாக தகுதி வேலை விசாவை பெற்றுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவர்களில் 13,000 பேரின் பட்டப்படிப்பு சான்றிதழ்கள் சரிபார்க்கப்பட்டு வருகின்றன. வேலைவாய்ப்பு அனுமதி பத்திரம் அக்கவுண்டனின் பட்டத்தை சுமார் 5,000 பேர் பதிவு செய்துள்ளனர். தங்கள் தொழிலுக்கு ஏற்ற கல்வித் தொகுதி நிரூபிக்கும் ஆவணங்கள் இதுவரை வழங்கவில்லை என்றும் வெளிநாட்டவரின் கல்வி சான்றிதழ்கள் சரிபார்ப்பதற்காக சங்கம் ஒரு நிறுவனத்தை நியமித்திருக்கிறது. முதல்கட்ட ஆய்வுகளின் அடிப்படையில் பெரும்பாலான சான்றிதழ்கள் இந்தியர்கள் உடையதாகவே காணப்படுகின்றது. நேற்றும் ஒரு பதிவில் தந்திருந்தோம். இந்தியாவில் குவைத்தில் 835,000 இந்தியர்கள் பல்வேறுபட்ட துறைகளில் தொழில் புரிந்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. முதன்மையானவர்களாக காணப்படுபவர்களும் அவர்களாகவே உண்டோ. குவைத்தின் ரிங் சாலையில் 6வது ரிங் சாலையில் விபத்து ஒன்று இடம்பெற்றது. இந்த விபத்தில் குவைத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். இன்னும் ஒரு குடிமகன் ஒருவர் காயமுற்றதாக அறிய முடிகின்றது. மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக அறிய கிடைக்கின்றது. அகமதி பகுதியில் கணவன் மனைவி இரண்டு நபர்களும் சேர்ந்து மதுபான உற்பத்திகள் செய்து சட்டவிரோதமாக விற்பனை செய்து வந்த நிலையில் இன்றைய தினம் சிக்கியிருக்கின்றார்கள். அவர்களுக்கு கிடைக்கப்பட்ட இரகசிய தகவலின் அடிப்படையில் இவர்கள் கைது செய்யப்பட்டதாக அறிய முடிகின்றது. அவர்களுடைய புகைப்படங்களை கூட அவர்கள் பதிவேற்றம் செய்துள்ளனர். இவர்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர் என்ற விவரங்கள் இதில் கூறப்படவில்லை என்றாலும் இவர்கள் தண்டனை காலம் முடிய நாடுகடத்தப்படுவார்கள். அல் துர்ரா நிறுவனத்தினால் இலங்கை வீட்டு வேலையாட்கள் பணியமர்த்தப்பட உள்ளனர் தொடர்பான தகவல் ஒன்றை இறுதியாக பார்ப்போம். அல் துர்ரா மேம்பவர் கம்பெனியின் தலைவரான முகமது அல் ஓலாயன் நாட்டின் தொழிற்சாலர் சந்தையில் ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் முயற்சியாக இலங்கையிலிருந்து வீட்டுப்பணியாளர்களுக்கான ஆட்சேர்ப்பு பிரச்சாரத்தை தொடங்குவதாக அறிவித்துள்ளார். நிறுவனத்தின் இணையதளம் மூலம் நிறுவனம் கடந்த சனிக்கிழமை முதல் விண்ணப்பங்களை பெற தொடங்கியதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். 42 தினார் காப்புறுதி உட்பட 650 தினார்கள் செலவாகும் என்றும் இது இலங்கை குடியரசில் அண்மையில் அங்கீகரிக்கப்பட்டதாகவும் இதன் விலை வர்த்தக அமைச்சின் விலையை விட குறைவு என்பதை சொல்கின்றது. இந்த நடவடிக்கையின் மூலம் மனித உரிமைகள் தொடர்பாக குவைத்தின் பிரகாசமான பிம்பம் மீட்டெடுக்கப்படும் என்றும் ஏனெனில் இது மனித கடத்தலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் என்றும் சொல்லப்படுகின்றது. நிறுவனம் தொடர்ந்தும் புதிய நாடுகளுக்கு விரிவடைந்து உள்ளூர் சந்தையை ஸ்திரப்படுத்துவதாகவும் வேலைவாய்ப்பை வழங்குவதாகவும் சொல்லப்படுகின்றது. கருப்பு சந்தை நீக்குவதே முதல் நோக்கம் என்றும் சொல்லப்படும் அதேவேளை குவைத் சமூகத்தின் இயல்பு தனியுரிமைக்கு இணங்கக்கூடிய தொழிலாளர்களை வழங்குவதற்காக நிறுவனம் இலங்கையின் மிக ஒரு முக்கிய சிறப்பு வாய்ந்த நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்திருக்கின்றது. நிறுவனத்தின் துணைத் தலைவரும் பொது மேலாளருமான முகமது கூறும்போது ஒப்பந்தத்தை எளிதாக்குவதற்கான அனைத்து தொழில்நுட்ப வழிமுறைகளையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு கடந்த சனிக்கிழமை நள்ளிரவு தொடக்கம் விண்ணப்பங்கள் பெறுவதற்கான கதவை திறப்பது குறித்து அல் அன்பாவிடம் விசேடமாக பேசியிருக்கின்றார். இந்த ஒப்பந்தம் தொழில்நுட்பத்தை நடைமுறைகளை சமாளிக்க நிறுவனத்தின் ஊழியர்கள் பயிற்சி பெற்ற பிறகு இது மிகவும் மென்மையானதாகவும் எளிதாகவும் நடைபெறும் என்று சொல்லியிருக்கின்றார். ஒரு ஆண் அல்லது பெண் தொழிலாளியை பணியமர்த்துவதற்கு ஒரு மாதம் ஆகும். அது வரும் மாதங்களில் படிப்படியாக குறையும். அங்கீகரிக்கப்பட்ட விமான நிறுவனங்கள் மற்றும் பயண முகவர் நிறுவனங்களுடன் ஒத்துழைப்புடன் நிறுவனம் செயற்படும் என்ற அறிவித்தலையும் வழங்கியுள்ளனர். 66 பொறுப்பற்ற ஓட்டுநர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதுடன் 179 வாகனங்கள் மோட்டார் சைக்கிள்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றது தொடர்பான உள்துறை அமைச்சின் விசேட தகவலை தொடர்ந்து பார்ப்போம். கடந்த வாரத்தில் பாதுகாப்பு போக்குவரத்து பிரச்சாரங்களின் விளைவாக 26 போக்குவரத்து மேற்கொள்ளப்பட்டதாகவும் 66 பொறுப்பற்ற ஓட்டுநர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் 179 வாகனங்கள் மோட்டார் சைக்கிள்கள் அமைச்சின் கராச்சில் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் 16 சிறார்களை வாகனம் ஓட்டாமல் ஓட்டி பிடிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகின்றது. சிறார் வழக்கு விசாரணைக்கு அவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் என்று தொடர்ந்து அந்த செய்தி செல்கின்றது.
1564 விபத்துக்களை கையாண்டதாகவும் அவற்றில் 234 தீவிரமான விபத்து என்றும் சொல்லப்படுகின்றது. சிறிய விபத்துக்கள் 1330 என்று சொல்லப்படுகின்றது. அதன் அடிப்படையில் 3417 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றதாகவும் சொல்லுகின்றார்கள். இதே நேரத்தில் தேடப்படும் நபர்களாக, சட்டத்தினால் தேடப்படும் நபர்களாக 102 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். நன்றி.